சமந்தம் சத்வத்தம் சீவராகம் இதிவரவனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மணமுனிந்த கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுக்மகத பூரி பரிசமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நமஹ ஸ்ரீதரங்கமகனஞ்சனை ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கியகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி அப்படின்னு ஆச்சரியமான பிரகீர்ண பத்ததி. நானாவிதமான விஷயங்களை சுவாமி தேசிகன் அற்புதமாக வீசி எறிஞ்சின்றே வர, பாதுகையை பற்றி இவ்வளோ விஷயங்கள், இப்படி விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்கு. நம்ம இப்போ சேவிக்கும் போது விஷயங்கள் எல்லாத்தையும், அதனால் பாதுகையினுடைய பிரபாவங்கள் பறக்க பேசப்படுறது, அதுக்கு ஆச்சாரியாலும் ரொம்ப அற்புதமாக விஸ்தீர்ணமான வியாக்கியானங்கள் நமக்கு கொடுத்துருக்கா. லோகரக்ஷணத்தை பாதுகாத்தவிடத்தை கொடுத்தேர்னு பார்த்தோம், அதுவே நிஜபதமாக இருக்கு அப்படின்னு அற்புதமாக சாதிச்சார். அடுத்த சில ஸ்லோகங்களில் சுவாமி எடுக்கிற துவரிதம் உபகதானாம் ஸ்ரீமதோ ரங்கபத்துகு அப்படின்னு 891 ஸ்லோகம். இதில் என்னன்னு கேட்டால், உற்சவ காலங்களில் ஸ்ரீ ரங்கநாதன் தன் திருவடியில் பாதுகையை சேர்த்துட்டு வீதியில் ஏழ்கிறார். வீதினா அவங்களுக்கு வந்து கல் முள்ளு மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கவலைப்பட்டதில்ல. இஷ்டப்படி பெருமாள் சஞ்சரிக்கிறான், யாத்திரை போகிறான். பாகவத்தாலெலாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஓடோடி வர அவளோடு வந்தது. அப்போ தேவதைகளும் சேர்ந்து வரா, திருவரங்கனை சேவிக்கணும். தேவதைகளும் தெய்வ பகுதிகளான ஜனங்களும் உன்னுடைய சேர்க்கையினாலே, அவர் பாதுகையின் சேர்க்கையினாலே இந்த சஞ்சாரத்திலே அவருக்கு உண்டான பெருமாளுக்கு உண்டான உற்சாகம் அதெல்லாம் பார்த்து பாதுகையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். எல்லாரும் பாதுகையின் மேலே புஷ்பங்களை வாரி இறைச்சி அவ தங்களுக்குள்ள பக்தியை வெளிப்படுத்துகிறா. ஒருவருக்கு ஒரு கூச்சலிட்டு எட்டு திக்கும் எண்ணிறந்த பெருந்தேவிமான்னு சொல்கிற மாதிரி எட்டு திக்கும் இவா வந்து புஷ்பங்களை வாரி இறைச்சி ஒரு எதிரொலை எழுப்பி சொல்கிறா. அந்த குணங்களிலே அதிவிசேஷமாக ஈடுபட்டு அவைகளையே பாதுகளுடைய பிரபாவத்தையே பிரதானமாக பேசி ஒருவருக்கு ஒருவர் விவாதம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படின்னு சாய்க்கிறார். சாதாரண கூச்சல் இல்லை, சாதாரண கோஷம் இல்லை, கோவிந்த கோஷம், பாதுக கோஷம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார் சுவாமி சுவாமி தேசிகன். ஸ்லோகம் ரொம்ப விஸ்தாரமான ஸ்லோகம், விஷயம் மட்டுமே விஞ்ஞாபிக்கிறேன் சபையில். இப்படி ஆச்சாரியரோட அந்த பாசுரங்களெல்லாம் பெருமாளை பற்றி பேசுகிறதோ அதைப்போலே பாதுகையினுடைய பெருமையை இந்த ரங்கனுடைய
திருவடியும் பாதிக்கும் சேவிக்க வந்தவா பேசுகிறா அப்படின்ட்டு சாய்க்கிறார். அடுத்தது எம்பெருமானுடைய வரவு, எப்படி பெருமான் சேவை சாதிக்க போகிறான்னு ஆவலோடு பரம பக்தாலெல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்கா. அவருடைய வரவு காரணமான உன்னை இந்த பாதுகா தேவி தான் கூட்டினு வரா பெருமாளை, ரொம்ப அவதானமுள்ள மனத்தோடு வர்ணிக்கிறா. அப்படின்னா உன்னை தியானம் பண்ணுறாளாம் எல்லா பாகவத்தாலும், அந்த சமயத்தில் உன்னை தவிர வேறு ஒருவரும் ஒருவராலும் உன்னை போல் அட முடியாததான் அந்த பெருமாடு திருவடியின் அடிவைப்பை ஒத்து ரொம்ப அழகான அடிவைப்பின் வரிசையை செய்து கொண்டு வரும் உன்னுடைய சப்தங்களை இந்த ஜனங்களெல்லாம் கேட்குறா பெருமாளை ஏழு பண்டு வரும்போது. எவ்வளோ தூரத்தில் எழுந்திருந்தாலும் இந்த சப்தமானது ரொம்ப அற்புதமாக கேட்கறது. பெருமாள் வேகமாக வருவேர் மெதுவாக வருவேர், அந்த சங்கதிகள்லாம் உன்னுடைய துணியானது தெரிவிப்பது போல இருக்குன்னா. பெருமாள் வேகமாக எல்லாம் சப்தம் வேகமாக வரும், நிதானமாக எழும்போது அதுக்கு நிதானப்படி இருக்கும், நர்த்தனம் பாடும்போது அதுக்கு உண்டான ஒரு ஒலி கொடுக்குறது அந்த பாதுகா தேவி. மற்றவர் யாராலும் தெரிவிக்க முடியுமானா? முடியாது. நீ ஒருவள் தான், ஏ பாதுகா தேவி மட்டும்தான் இந்த விஷயங்களை எல்லோருக்கும் சங்கேதமாக தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த பெருமாளுடைய சங்கதிகளை உள்ளது உள்ளபடி தெரிவிக்கிற நிலையான புத்தியோடு இருக்கக்கூடியதான யோகிகள்லாம் இருக்காளே, அவ எப்போதும் வேதத்தை மனனம் பண்ணிகிட்டே இருப்பாள், கிரமம் சொல்லாமல் சொல்லிட்டு இருப்பாள். அதனாலே அழகுபட்டு தெரியும் அவளுடைய ஞானமானது. தன்னை வேறொரு பிரமாணங்களாலே பிரத்யக்ஷ அனுமானங்களாலே அறியக்கூடாதான பெருமாளுடைய ஸ்வரூபம் எல்லாமே அந்த விஷயத்தை அடங்கியிருக்கு. நாராயண அணுவாகம் போல வேத மந்திரங்கள் எம்பெருமான சொரூபங்களை காட்டுவது போல அந்த விஷயத்திலே நீ வேதம் போல் இருக்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ரங்கநாதனுடைய பாதுகை சுத்தமான தங்கத்தினுடைய காந்தியினாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. க்ஷணந்தோறும் பூசு பூசாக மாதிரி தெரிகிறது இந்த பாதுகை. ஆசையோடு அனுபவிக்கத்தக்கோடாயும் இந்த பாதுகை இருக்குது. இந்த பாதுகையை ஆசிரியத்த சர்வ ஜனங்களும் அவளுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் ஞானத்தையும் அற்புதமாக கொடுத்து அவளெல்லாம் இந்த சம்சாரமாகிய கால ராத்திரி அதில் போய் ஒருவரும் விழாதபடி இந்த அஜான கூட்டங்களையெல்லாம் நீ போக்கிடுறமாக பாதுகையேன்னு சாய்க்கிறார். ராத்திரியில் வந்து இருட்டிலே அகப்பட்டு கஷ்டப்படும் ஜனங்களுக்கு ஒரு பூர்ண சந்திரனை பார்ப்பது போல ரொம்ப சுகமாகவும் அழகாகவும் நீ இருக்க, அவளுக்கு இந்த சந்தோஷத்தை நீ கொடுக்குறமா அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஸ்லோகங்கள்லே அற்புதமாக சாய்க்கிற. அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பாதுகை வந்து வேறு என்ன காரியங்கள் நமக்கு பண்ணுறான், ஜீவாத்மாவுக்கு என்ன விஷயங்களை சொல்லித்தரா அப்படின்னா, ரங்கநாதனுடைய லோக ரட்சணத்திற்காக லீல பண்ணுறான் பெருமாள். சஞ்சாரங்களிலே பெருமாளையும் அவன் திருவிடைய ஆசிரியத்தான பாதுகையும் பெருமாள் சாத்தின் எழுந்துள்ளார். அவருடைய ஒப்பில்லாத அடிவைப்பு பெருமாள் நடந்து வரும் அழகு தப்பாமல், ஸ்ரீரங்கத்தில் நடை அழகுன்னு சொல்லுவா தப்பாமல், ஒருவர் ஒருத்தர் பின் ஒருத்தர அந்யோன்யமாக இருக்கும்படியான அந்த அற்புதமான நடை அழகு. இந்த திருவடிகளை சரியான கிரமத்திலே வந்து பாதுகா தேவி தான் கொண்டு வராளாம். பெருமாள் நடப்பதற்கு எப்படி நடக்கணும்னு பாதுகா சொல்லித்தரா பெருமாளுக்கு. அப்படி பண்ணும்போது பாதுகையுடைய சதங்கையிலே உண்டானதானம் சப்தங்கள்
அந்த பிரதேசத்திலே பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான மேடு பள்ளம் இருக்கு இல்லையா, கல் இருக்குது, கெட்டியாக இருக்குது, மிருதுவாக இருக்குது, மணற் பிரதேசமாக இருக்கும். அந்த அதுக்கு தக்கப்படி இந்த நடந்து வரும் கதியின் சுபாவமானது இந்த பூமியின் சுபாவத்தை அனுசரித்து மாறுமா, அது வந்து நம்ம காலத்தால் கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சாய்கிறார். இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதான ஒரு சங்கிலி பிணைப்பு போல ஒரு கோர்வையாக விலட்சணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். வெளிப்புறப்பாட்டில் ரங்கானுடைய சஞ்சாரங்களிலே அவரை பின்தொடர்ந்து வேதம் சொல்லிகிட்டே வருவா, வேத பாராயணம் பண்ணிகிட்டே வருவா. ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சு ரெண்டு முறையாகவும் சம்ஹிதம் ஒரு பக்கம், பதம் ஒரு பக்கம், உதாத்தம் முதலிய ஸ்வரங்களை கிரம பாராயணத்தில் பதங்களை பிரிக்கும் அந்த டயத்துக்கு தக்கபடி வேறு வேறு ஸ்வரங்களாக மாற்றிக்கொண்டும் ஒரு சங்கிலி தோக்கு போல கிரமம் என்கிற முக்கியமான அழகான பாராயணம் செய்வது போல் இருக்குது அப்படின்ட்டு இந்த சொல்கிறா, நடையை பற்றி சொல்கிறா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுடைய நடை அழகு வந்து வர்ணிப்பது போல ஸ்ரீ ரங்கநாதனுடைய நடை அழகுகள் உண்டு என்பது திவ்யதேசத்துக்கு ஏற்ற விஷயம். அங்கே அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு ரங்கநாதனுக்கு ஸ்ரீபாத கைங்கரியம் பண்ணுறவா, கஜகதி, சிம்மகதி, சாத்தூலகதி, விஷபகதி, சர்ப்பகதின்னு நடை அழகுலாம் இருக்குது அந்த தலை அப்படின்னு ஒய்யார நடை, ஒய்யாளி அப்படிலாம் சொல்கிறாளே, அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து சாய்ச்சிருக்கார் ஆச்சாரியர். அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை, ஆசன்னம் திவசம் அப்புணநக்தம் ஆபாதயந்தி சபீதாலோகா மணிபிரகதகா பிராணினாம் அஸ்ததோஷா பிரக்வைர்ஜுஷ்டா விபுத நிவகைஹி பாதுகேர் அங்கபத்துகு பாதாம் போஜிய திசதி பவதி பூர்வ சந்தேவகாந்திம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த பிரகீர்ணபத்தில் 897. அதில் இந்த பாதுகாதேவியினிடத்துல அனன்ய பிரயோஜனமாக மோக்ஷார்த்தமாக சரணாகதி பண்ணுகிற சம்சாரம்ளை போல ஜீவாத்மாக்காளே மறுபடியும் அவளுக்கு இந்த ராத்திரி வராமல் பகலை உண்டு பண்ணுகிறாய். ராத்திரிலையும் பகலாக்கக்கூடியவள் இவள். கிருஷ்ணாதாரத்தில் பெருமாள் சூரியனை வந்து சக்கரத்தாழ்வார வரைச்சர், புனக சக்கரத்தாழ்வை விளக்கி ராத்திரியை பகலாக்கினர் இல்லையா. அப்படி ஜனங்களோட ஜனன மரணங்களையும் புண்ணிய பாபங்களையும் இந்த அஞ்சான ஞான அஞ்சான சுகதுக்கங்களையும் உடையதான சம்சார சக்கரத்தில் அடிபட்டு வருந்தி இந்த கட்டமெல்லாம் அவளுக்கு வந்து அடியோடு நீங்கி போகணும். அதனாலே வா உன்னையே சரணாகதி பண்ணுறா. அதற்காக உன் தயையினாலே சர்வ கஷ்டங்களுக்கும் மூலமான தேக சம்பந்தத்தை அடியோடு போக்கி ராத்திரி போன்ற அஜ்ஞானாதிகளை மறுபடி உண்டாகாதபடி ஏ பாதுகையே நீ ஒரு பகல் போன்று ஒருபடியாலும் ஒரு காலம் குறைவிடாத ஞானத்தை வந்து ஆனந்தாதிகளையும் எம்மா நீ அனுகிரகம் பண்ணுறே அப்படின்னு இந்த இடத்துல சாய்கிறார். சம்சாரமாகிய காலராத்திரின்னு சொல்லுவா பெரியவா, அது போயிட்டு தான் நமக்கு வந்து நல்ல விஷயம் சுகிருதம் ஆகிடும். இதுதான் இந்த சம்சார பந்தத்திலேருந்து தப்ப வேணும்னு ஆவல் பிறந்து ஈஸ்வரத்திர சௌகாத்தம் எதிர்த்தா சுகுதம் ததான்னு சொல்லும் விஷ்ணோ கடாசம் கடாட்சம் வேணும் பெருமாட கடாட்சம். இப்படியெல்லாம் நம்ம வந்து கிரமேண ஒரு ஆச்சாரிய பிராப்தியானது ஒரு விலட்சணமான பூர்வ சந்தை மாதிரி இருக்குது. ஜீவராதிகளுக்கு சம்சாரமாகிய ராத்திரி மோட்சமாகிய பகல் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து உபகாரமாக இருப்பவள் இந்த பாதுகாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் விஷயத்தையும் எடுத்து இங்கே சுவாமி தேசிகன் வந்து நமக்கு காட்டுறார். இதில் வந்து இன்னொன்று பார்த்தாக்கா இன்னொரு அற்புதமான விஷயம், பெருமாளுடைய பாதுகையை பார்ப்பது ரொம்ப அழகாக இருக்குது, சோபையாக இருக்குது, யுவதி போல இருக்குது. யுவதியினுடைய அழகிய கண் பார்வையின் சோபை போல இருப்பதாலும் உன்னுடைய
நடையானதையே பாதுகையே உன் நடையானது அவளுடைய அழகியதான லலிதமான மெதுவான சம்சாரம் போல் இருக்கு. உன்னுடைய பத்மராக கற்களெல்லாம் சிவந்த கீழ் உதடுகள் போல் இருக்கு சோபிக்கிறதுன்னு சொல்கிற சிறுத்த இடைபாகம் குறுகிய அவளுடைய இடை போல இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாதுகையினடது மேல் பகுதியானது பெருத்தும் இடைப்பகுதி சிறுத்தும் கீழ்ப்பகுதி பெருத்தும் இருக்கும் இல்லையா பாதுகையிலே. ஏற்கனவே இன்னொரு பத்தத்தில் இந்த விஷயத்தை சாஜிக்கார் சுவாமி தேசிகன் இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த காந்தியினால் எப்போதும் பசுமை நிறைந்த விஷயமாக இருக்க, பசுமை நிறைந்த நீரோட்டம் சவுக்குமாரி முதல குணங்களால் சோபிக்கும் ஒரு நித்திய யுவதி போல் இருக்கம்மா. உன்னை நாங்கள் பார்த்தாக்கா பிரம்மாவுக்கு வந்து உயர்ந்ததான ஸ்திரீகளை சிருஷ்டிப்பதற்கு ஒரு நித்தியமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடையாள பெண்ணை மாடலாம் பாதுகாதேவி. ஒரு மாடல் பொம்மை பண்ணி வச்சு இதே போல கோடிக்கணக்கான ஜீவநாதிகளை அழகிய உருவபதிகளை பிரம்மா உண்டு பண்ணுவதற்கு ஒரு மாடல் போல இருக்கேன்னு சாய்க்கிறார். பிரதிபிம்பம் போல இருக்கு, அதை பதிமைன்னு சொல்லுவா தமிழில், அதை போல இருக்கேன்னு சாய்க்கிறார். என்ன அற்புதமான ஒரு சுவாமி தேசியுடைய கற்பனை பாருங்க இல்லையா. ரம்யாலோகா லலித கமலா பத்மராகாதரோஷ்டி மத்தியக்ஷாமா மணிவலையினி மௌத்திக வியக்தஹாசா ஷியாமானித்தம் ஹரிதமணிபிகி சாங்கின பாதரக்ஷே மன்னே தாதுர் பவசி மகிழா நின்மிதோ மாத்ருகாத்வம். மாத்ருகானா அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாடல்னு அர்த்தம். அந்த இடத்துல மாடல் பாரி நீ இருக்கமா அப்படின்னு, இதை வச்சு தான் பிரம்மாவே அழகான ஸ்திரீகளை, உன்னை வச்சு தான் பிரம்மாவே அழகான ஸ்திரீகளையே படைப்பதற்கு பெருமாள் யோஜனை பண்ணுறார் அப்படின்னு சாய்கிறார். அதில் அடுத்தது பெருமாள் ராஜ்யத்தால் முடியல, தசரதனை வந்து மறுச்சிட்டார்னு சொன்னால் கைகை கோபத்தை இருக்கா, கௌசல சுமித்திர எல்லாருக்கும் துக்கம் மேலிட்டுருக்கு, வரதன் அலறி பிடிச்சின்னு ஓடி வரான், லக்ஷ்மணனுக்கு மகா கோபம், சுமந்திர அப்புறம் வந்து வசிஷ்டாதிகள் எல்லாம் துக்கத்தில் இருந்தும் நாட்டு மக்களும் துக்கத்திற்கு அயோத்தி நிர்கதியாக போச்சுன்னு சொல்லும்போது ஒரு துர்தசையிலே ஹே பாதிகையே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்க, நீ ராஜ்யத்தை ஒப்பு சிம்மாசனத்தில் போய் உக்காண்டமா, மத்தியில் ஏறி உக்காண்டு நான் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்ட. அப்போ உன்னுடைய திருமேனி மேல் ரத்னங்கள் மேலே கிளம்பின கூட்டம் கூட்டமாக நாலாதிக்கிலையும் பரவேண்டது இருக்கு அந்த தேஜஸ். அதை மேல் சொல்லியபடி அது எப்படி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு சாய்க்கிறார். அப்படி இருந்து தான் அவ பத்ரபீட்டே வர்ண ஆசிரம சூத்திரம் என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா இல்லையா, அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, பதக்கிரமமாக ரிஷிகள் சிற்பிகள் விஷயமான அர்த்தங்களை மேல் பிரதிபத அர்த்தத்தாலே காட்டி போய் கொடுப்பதாலே பாதுகாத்தன் கிரணங்களாலே விவசை ஏற்படுத்தி ருஷிகள் சூத்திரங்கள் வகுத்தா போல இருக்குன்னு சாய்ச்சிறேன். யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானன் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமிகம்னு சாய்ச்சார் பெருமாள். அப்படி பல சந்தர்ப்பங்களிலே ராமகிருஷ்ண அவதாரங்களிலே பெருமாளே நேரிலே வந்து அவதரித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்து தன்னிலை சோதிக பெருமாள் எழுந்தருட பிற காலக்கிரமத்தில் சாஸ்திரங்கள் குலையும் போது பெருமாள் புனக அவதாரம் பண்ணுவர். தவத் பர்யந்தம் கலோகலு பவிஷந்தி நாராயண பராயணாக கொஜித் கொஜித் மகாபாகா தமிழேஷுச பூரிசகான்னு சொல்லிட்டு கலியில் வந்து கிருஷ்ணகிருஷ்ணாதத்துவமான சுவாமி நம்மாழ்வாரை பெருமாள் இங்கே வந்து ஏழை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார். நமக்கெல்லாம் இந்த சாஸ்திரத்தை வந்து சுவாமி நீர் பரப்பும் சரணாகதி சாஸ்திரத்தை பரப்பும்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப களிமுத்தும் போது பெருமாள் அவதாரம் பண்ணி வந்துடுவார்னு சாய்க்கிறார் இதர். இப்படி நிறையா விஷயங்களை வந்து வழியேற தேசிகன் சாய்ச்சின் போகிற உலகங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கா பாதுகாதவே, மிருதுவானவள் இனிமையானவள் காந்தியானவள் விஸ்வாசத்து காட்டிருந்திருக்கா, அவளை நடையானது சப்தத்தோடும் ஸ்வரத்தோடும் இருக்குது, ஒரு பிரார்த்தனையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறா, ரங்கநாதனுடைய எப்போதும் ஆசிரியிருக்கா. அது நமக்கு வந்து அப்போ பண்ணும்போது ஒரு ஆணுக்குள்ள சங்கல்பம் பாதிக்குள்ள பஜனம் கார்பண்யம் மகாவிஸ்வாசம் கோத்ருத்த வர்ணம் சொல்லிட்டு ஐந்து விதமான அங்கங்களை பிரபத்திக்கு அங்கங்களாக்கி கொடுத்து பலத்தையும் அவனுக்கே கொடுக்கும்படியான விஷயங்களை பெரிவாக நமக்கு இந்த பிரபத்தி மார்க்கத்தில் சாய்ச்சிருக்கா. நமக்கு
மோட்ச புருஷார்த்தம் வேணுன்றவா இந்த வேணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல இந்த விஷயங்களெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வந்து மாதர் மஞ்சுஸ்வர பரிணத்திர பிரார்த்தனா வாக்கியபூர்வம் நிக்ஷித்வாயாம் தொதிசரணயோகோ பாதுகே ரங்கபர்துகு தொய்யாத்தம் கிவிகுலனாம் ஜானநீதாம் பிரஜானாம் பரியாப்தம் தன்ன கலூன பவத்யாத்ம நிக்ஷேபகிருத்தியம் அப்படின்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் புருஷார்த்தங்களையும் அதுக்கு உண்டான விஷயங்களையும் சாதித்து மேற்கொண்டு ஆழ்வாராதிகளை பற்றியும் சாய்க்கிற சுவாமி அகம் மந்தக்ஷணபுர மத்தக்ஷண பலம் ததான்னு சொல்லி இந்த தேசிகன் விஷயமாக அவர் சாதித்த விஷயங்களையும் இந்த ஸ்லோகத்தில் சாதித்து ஆச்சாரியன் வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போகிற வியாக்கியானத்தை இந்த இடத்துல பாபிஷ்டகா சத்ரபந்துஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணகிருது ஆச்சார வக்தா யுக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்து என்று பிரமாணங்களெல்லாம் காட்டி புண்டரீகனுக்கும் சத்ரபந்துக்கும் பெருமான் அனுகிரகம் பண்ணது போல நம்மளை போலே சரணாகதி பண்ணுவாளுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்ட்டு ஆச்சாரியர் விஸ்தீர்ணமான ஒரு வியாக்கியானம் சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துக்கு மேலே வந்து ரொம்ப விஷயங்கள்லாம் கடினமான விஷயங்களும் இந்த சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தில் சாய்ச்சிருக்கார். இந்த பிரகீர்ண பத்ததியில் இதெல்லாமே எப்படின்னு பார்த்தா உள்ள சாஸ்திரமாகவே இருக்குது. முக்கியமான விஷயங்களை மட்டும் மேலே நம்ம சொல்லிகிட்டே போய் இந்த பிரகீர்ண பத்ததியை முடிக்க வேண்டியது தான். இது வேறு விதமான, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் பார்த்தோண்டாக்கா ரொம்ப சாஸ்திரம் வேணும், அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய விஷயம் ஆச்சாரால் சாதிச்சிருக்கா, நம்ம ரெண்டு வரி தான் ஒரு ஸ்லோகம் ரெண்டு வரையும் நினச்சிட்டுருக்கோம் பாதுகாச கஷ்டத்தில், அப்படி கிடையாது. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு பாதியினுடைய பிரபாவத்தை ரொம்ப உயர்த்தி கொடுக்குறார் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம். இந்த ரங்கநாதருடைய ஆச்சரியமான பாதிகையை செவிக்கும்போது எப்பொழுதும் பெருமாளுடைய படுக்கையாக இருப்பதுடன் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டிருக்க ஒரு வேலைக்காரனாய் இருக்க இந்த பாதிகையை ஆதிசேஷன்னு சொன்னான். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் பாசுரங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. அதனாலேயே சேஷண்ட திருநாமம் பூண்டு ஆதிசேஷ பகவானாலே தன்னுடைய சேஷத்துவ காஷ்டையை லோகங்களெல்லாம் வெளிப்படுத்தி பெருமாளுடைய சஞ்சார காலத்துக்கு தக்கபடி கைங்கரியம் செய்வதாக நினைச்சுண்டு கொல்லப்பட்ட ஒரு உருவம்னு நம்ம யோஜனை பண்ணுறோம் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிற. அப்படி ஆதிசேஷந்தான் பாதுகாப்பு ரூபம் கொண்டு இருக்கார ஊகம் பண்ணி ரெண்டு காரணங்களை சொல்கிறா. ஒன்று, ஆதிசேஷனை வெள்ளிமலை போல் இருப்பவர் ரஜதாத்ரி நிபம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, அப்படியே இந்த பாதுகையும் தன்னுடைய முத்துக்காந்தினாலே ஒரே வெளுப்பாக இருக்கா முக்தா பத்ததியிலே பார்த்தோம் இந்த விஷயத்தை அப்படின்னு காணப்பா. மறுபடியும் தேவாசுர சிஷ்டர்களெல்லாம் பெருமாளை சேவித்து வணங்கும் போது அவ தலையிலே பெருமாளுடைய வெளுப்பு பரியட்டத்தை சுற்றி கட்டி அதன் பேரிலே பாதுகையை சாதிக்கும் சமயத்திலே பார்த்தா அந்த பரியட்டம் ஆதிசேஷனுடைய உரித்த சட்டை போல் தோல் சர்பந்தனுடைய குணாதிசயம் தோல் உரிக்கிறது அதை போல இருக்குமா, அதன் பேரிலே பாதுகை ஆதிசேஷன் போலே காணப்படுகிறது என்று சொல்லும்படியான ஒரு ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இப்படி அநேக விதமான ஸ்லோகங்கள் அபூர்வார்த்தங்களை கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமா சங்கரனார் பினாக்கினி இவாளெல்லாம் இதர தேவதைகளெல்லாம் பெருமாளை சேவிச்சு பாதுகையை சிரசா வகிக்கிறா. அப்போது பாதுகளேப்படும் சிவனுடைய சிரோபூஷணமான பிறைச்சந்திரன் இருக்கு, அதன் நுனியிலே பெருகும் அமிர்த பிரவாகத்தின் துளிகளிலும் தேவதைய முடிமாளிகள புஷ்பர அணுக்கள் இருக்கு. அந்த நீரும் தேவதையினுடைய சிறசேக புஷ்பரேக்களும் சேர்ந்து ஒரு சேறு போல் ஆகி இந்த பாதுகையின் பேரில் கெட்டியாக ஒட்டின்றதான். சிவனுடைய சிறசிலேருந்து கங்கையினுடைய துளிகள் தேவதைகளுடைய சிறசில் இருக்கக்கூடியதான புஷ்பத்திலே பட்டு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா பிசைஞ்ச கலவையாக ஆறி பாதுகையின் பேரில் ஒட்டின்றது. அப்படிப்பட்டதான விஷயங்கள் இங்கே சொல்லப்படுறதுல இதெல்லாம் எப்படி நடக்கிறதுனா, நம்மளை போல முமுட்சுக்கள் பெருமாளை ஆராதிக்கிறா பாதுகையை சேவிக்கிறா, இவ்வளோதான் பாதுகை பெருமைன்னு இல்லை,
அது பெருமானுடைய ஆச்சரியமான சங்கல்பம் சக்தி உருவம் என்றே அறிய வேண்டும். பாதுகைக்கு பெருமாளை போல இருக்கு எல்லாமே அப்படின்னு நாம் அறிய வேணும். இதற்கு விஸ்தாரமான வியாக்கியானம். அதனாலே இந்த சங்கதிகள்லாம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா இதுக்கு தனி காலக்ஷேபம், அது ஒவ்வொரு பாசுரத்துக்கும் தனியாக காலக்ஷேபம் பண்ண வேண்டியது நம்ம அவ்வளோதான். அடுத்த ஒரு எழுத்து அந்திம திசையை சாய்கிறார் சுவாமி தேசிகன். பாதுகையே என்னுடைய அந்திம திசையிலே மகாலட்சுமியின் திருவடியில் அணிந்திருக்கும் தண்டை சிலம்பு கொலுசு போட்டுருக்கோம், அதுக்கு போய் தண்டை போட்டுக்கிறது வழக்கம் உண்டு. அந்த ஓசையோடு கூட கலப்பதனால் விசேஷமாக சக்திக்கென்று உன்னுடைய நாதம் எனக்கு காது குளிர கேட்டுக்கணும். வேத வாசனையோடு கூடியதான துளசி மாலையின் பரிமளத்தை கிராணேந்திரியம் முகர்ந்து மூக்கு முகர்ந்து தனக்கு சமமானவர்களும் மேலானோ ஒருவரும் இல்லாதபடி எல்லோர் உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் என்று கப்யாசம் பொண்டரீகாட்சம் அக்ஷனையும் சொன்னபடி சுதி வாக்கியம் நிரம்ப சேருள்ளதாக மிகவும் ஆழமான ஜலத்திலே நன்றாக செழுமையாக வளர்ந்திருக்கும் தாமரைத்தண்டிலே உண்டானதான சூரியகிரணத்தில் நல்ல மலர்ச்சியை கொடுக்கும் அந்த புஷ்பம் போல அழகிய திருக்கண்கள் எம்பெருமானுக்கு அன்றளந்த தாமரை போல இருக்கக்கூடிய திருக்கண்கள் அந்த அடையாளத்தை பரதேவதி என்று கண்டுபிடிப்பவளான நாராயணன தயையோடும் அந்த மகாலட்சுமியையும் உன் கூட நான் சேர்ந்து சேவிக்க வேண்டும் சொல்லிட்டு தேசிகன் வந்து லக்ஷ்மி நூபர செஞ்சிதேன குணிதமநாதம் தாபகர்ணயன்னு அப்படின்னு ஸ்லோகத்திலே வந்து சாய்க்கிறார். ரொம்ப விசேஷமான அர்த்தாதிகள்லாம் ஆச்சாரியால் நமக்கு கொடுத்துருக்கா. தன்னுடைய அந்திமஸ்தித்திலே பெருமாளை சேவிக்கணும், பாதுக சாத்தின் வண்ணம் ஒலி கேட்கணும், அழகிய நீண்டவ பெரியவாஜ கண்களை நான் சேவிக்கணும்னு சொன்னார். பாதுக சாத்தின்ற பெருமாளோட சேர்ந்து துளதி புஷ்பமாலையும் புஷ்பமாலையினுடைய வாசமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு தன்னுடைய எப்தி அத்தனாகித சாரு வம்சநாடாம குடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரடிலி சிலா விபங்க நீலாகான்னு சாதிச்சாரு கோபால வம்சத்தில். அதே போலே இந்த பாதுகை விஷயமாகவும் சுவாமி தேசிகன் கடைசியிலே இந்த ஸ்லோகங்களை சாதிச்சு பாதுகையினுடைய பெருமையை தனக்கு அந்திமஸ்திதியிலும் தெரிய வேண்டும் என்று தேசிகன் வந்து இந்த பாதுகையுடைய பெருமை இன்னும் தூக்கின்னு போகிறார் மேலே. அடுத்தது பார்த்தாக்க இந்த பாதுகை சஞ்சார காலத்தில் வந்து பெருமாளை வந்து தாங்கரா, அப்போது அவரும் உன்னை பூமி என்கிற மரவை நடுவில் வைத்து ஆதிகூர்மம் ஆதிசேஷன் அப்புறம் அஷ்டதிக்கஜங்கள் அப்புறம் ஏழு குலபர்வதங்கள்லாம் இருக்கு என்கிற பல வேஷங்களை எடுத்துன்னு தூக்குறார் பாதுகையை அவர் தூக்குறாராம். இப்படி இவர் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவள் ஆஷ்ரிதையாயும் அனன்யபரரையான உன்னிடத்திலே ஆதார அரிசயமும் அவருக்கு ஆஷ்ரிதர்கள் விஷயத்தில் உள்ள வாத்சல்யமும் சௌலபியமும் சௌசல்யமும் ஔதாரிய குணங்களும் அது காரணம் அப்படின்னா அதனாலே ஆதிகூர்மம் ஆதிசேஷன் எட்டு குலப்பர்வதம் ஏழு அஷ்டதிக்கதங்கள் ஏழு குலப்பர்வதங்கள் இவையெல்லாம் பூமியாலே தூக்கப்படுறது. பூமியானவள் பாதுகையை வந்து தாங்கரா, லோகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களிலும் பெருமாளுக்கு சரீரம் இல்லையா, அந்தர் பகிச்ச சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதிகான்னு இருக்கான்னு இல்லை சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கான்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கான் பெருமாள், கரந்து எங்கும் பரந்துரனாக இருக்கான். அதே மாதிரி பெருமாள் கீதையில் லோகத்தில் எந்தெந்த வஸ்துக்கள் பலவிதமாக விசேஷ பெருமையை தென்படுறதோ அவையெல்லாம் பெருமாளுடைய பெருமையிலே ஒரு பாகத்திலே இருந்து உண்டான விஷயங்கள். அவையெல்லாமே பெருமாளுடைய விசேஷ உருவங்கள் என்று சொல்லப்படுவதனாலே பூமியையும் பூமி மூலமாய் இந்த பாதுகையும் தாங்கும் ஆதிகூர்வம் முதலிய வஸ்துக்கள் எல்லாம் பெருமாளுடைய உருவங்கள் அப்படின்னு இந்த கடைசி ஸ்லோகத்தில் 29வது பத்தியான பிரகீர்ண பத்ததியிலே சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிச்சு இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த பிரகீர்ண பத்ததியை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அதனால் அடுத்தது பத்ததியானது நமக்கெல்லாம் சித்திர பத்ததியை செவிக்க போகிறோம். அதை நாளைய தினம் பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.